துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு அஇஅதிமுகவை சேர்ந்த பழ கருப்பையா வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு திமுகவை சேர்ந்த சேகர்பாபு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதி மக்களின் மனநிலை என்ன? வாருங்கள் பார்க்கலாம். திமுகவுனா டிங்கி இந்த ஆட்சியில கொஞ்சம் அவ்வளவு சரியில்லை, ரொம்ப கெடுபடியா இருக்கு. வர ஆட்சினா நல்லபடி நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். திமுக வெற்றி வாய்ப்பு வினோஜ் பி செல்வத்துக்கு இருக்குது. ஏன்னா இளம் வயது வேட்பாளர் அவர். அவர் வயது வந்து 34. ஏன் சொல்கிறேன்னா, வினோஜ் செல்வம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடம் நல்ல சேவை செய்யக்கூடியவர். இது ஒரு புது வேட்பாளர், புதிய வேட்பாளர். அதேமாரி இந்த அரசியல் பக்கம் வந்து அவருக்கு கொஞ்சம் இருக்குது. மக்களுக்கு சேவை செய்ய தான் அவர் வந்திருக்காரு. இங்கே ரவுடிஸ் பஞ்சாயத்து அது இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. மற்றபடி இந்த தொகுதியில் உள்ள பல மக்கள் பிரச்சனையை வந்து நல்லபடியாக முடிச்சு தருவார் வினோஜ் பி செல்வம். நான் அதிகமாக திமுக தாங்க போடுவேன். என்னோட ஆசியமாக தெரிவிக்கலான்னு இருக்கேன் சார். வினோஜ் பி செல்வத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இளம் வயது, துடிப்பாக இருக்கிறாரு, வயசு 34. அவர் வெற்றி பெற்றால் எல்லா நன்மையும் கிடைக்கின்ற நம்பிக்கை துறைமுக தொகுதி மக்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஏடிஎம் தான் நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ எல்லாம் சதுரி போனாலும் இப்போ நாங்கள் அதனால் நாங்கள் டிஎம்க்கு தான் போடுவோம். 10 வருஷமாக அவங்க ஆண்டாங்க. இப்போ அம்மா இருந்தால் பரவாயில்ல, அம்மா இல்லை. இப்போ கலைஞர் பிள்ளைக்கிறாங்களே, அவங்க ஆண்டு அவங்க பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு மக்களுங்களுக்கு. பிஜேபி வருவார், அவர் வந்தால் நல்லது, எல்லாம் பண்ணுவார். துறைமுகத்தில் எல்லாம் பண்ணுவார். ஆனால் சின்ன வயசு, ஓடுற வயசு, லாயர் படிச்சிருக்கார், எல்லாம் செய்வார் நல்லபடியாக. பிஜேபி வினோத் செல்வம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு அக்கார்டிங் டு த பஸ் இங்கே டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஸோ அவங்க தான் இது. நிறைய பேர் வந்து கமல் ஹசனுக்கு ஓட் போடுவாங்கன்னு யூத் ஓட்டர் எங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் ஹசன் வந்து ஃபஸ்ட்டாக ஹீ இஸ் அ வெரி ப்ரொஆக்டிவ், நல்லா பேசுவார், நல்ல ஐடியாஸ்லாம் கொண்டு வருவார். ஆனால் கேம்பெயினுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா த டே ஹீ ஸ்டார்டட் கேம்பெயினிங், கேம்பெயின்லேருந்து இன்னி வரைக்கும் அவங்க ஃபுல்லாக தமிழில் தான் பேசுகிறாங்க. ஃபுல்லாக ட்வீட் எல்லாம் தமிழில் தான் போடுறாங்க. இன்ஃபேக்ட் கேண்டிடேட் லிஸ்ட் கூட ஃபுல்லாக தமிழில், கான்ஸ்டிடுவன்சி தமிழில், பேர் தமிழில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாப்புலேஷன் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து யார் கேண்டிடேட்டு, என்ன பண்ண போகிறாங்கன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. கமல்ஹாசனுக்கு பிரேக் பண்ணுறது நல்ல சான்ஸ் இருந்துச்சு ஓட்ஸு, ஆனால் அவங்க தப்பு தான். ஹீ கில்டு ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி பை ஃபோக்கஸிங் ஃபுல்லி ஆன் தமிழ், அந்த ஒரு ஃபுல்லாக போயிட்டு இங்கே இருக்க இதே ஃபுல்லாக விட்டுட்டார். நிறைய ஹிந்தி ஓட்ஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு கமல்ஹாசனுக்கு, பட் இப்போ அது ரொம்ப வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் இப்போது பின்னாடி போகிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து அவங்களுக்காக வந்து எதுவும் பேசலை, ஏதோ பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இல்லை டிஎம்கே திருப்பி ஒரு வாட்டி போடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சேகர் பாபு சான்ஸ் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது நிற்கிற வேட்பாளர் வந்து இளம் தலைவர், அதனால் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி தான் இந்த ட்ரிப் வெற்றி பெறும். 50 வருஷம் போதும் திராவிட கட்சியில் ஆண்டது, புதுசாக வரட்டும், ஜென்ரேஷன் மாறட்டும். வாழ்க தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி. டிஎம்கே இருக்கிற ஆட்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. வருமானம் இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அதனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு டிஎம்கே போட்டு வரைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஜீரோவை ஆக்கிட்டாங்க. டிஎம்கே தான் தொடர்ந்து ஆத்தி செடி வந்துருக்கு. ரோடு பாருங்கள், குப்பம் கூளம், எங்கனாலும் குழி தோன்ற அளவுக்கு குண்டும் குழியுமா இருக்குது. மெயின் ரோட்லேருந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து வேட்பாளர்ன்ட்டு டிஎம்கேலேருந்து சேகர்பாபு வந்தார், வந்து ஓட்டு கேட்டாங்க. தயாநிதி வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க. ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட்ட பிறகு அடுத்து அவங்க வரவே இல்லை, எட்டியே பார்க்காம. இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடு போடுறாங்க, அதுவும் அங்கங்கே திருப்பி குழி தோண்டி. இப்பேற்பட்ட ஆட்சியே எங்களுக்கு வேண்டாம். இப்போது ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறோம், பிஜேபியில் கொரோனா காலகட்டத்தில் மழைநீர் இருக்கிற இடத்துல கூட அந்த பிள்ளையை அறிவிக்க கூட இல்லை. அப்பயுமே அந்த சின்ன வயசு பையன் வந்து வீடு வீடாக போய் ஸ்லம்மில் இறங்கி வேலை செஞ்சாப்ல. அப்போ ஒரு அறிவிக்காமல் இருக்கும் போதே அந்த பிள்ளை செய்யுது. அப்போ அறிவித்தா அந்த பிள்ளை நல்லா செய்யும். வினோத் பி செல்வம், அப்போ அந்த பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா இத்தனை நாள் ஜீரோவாக இருந்தது, இத்தனை நாள் டிஎம்கேக்கு தானே போட்டாங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? எல்லா இடத்துல டிராஃபிக் ஜாம், எங்கள் இடத்துலையும் இப்போ கமிஷன் பெட்டிக்கு ஒரு ஒரு கடையில் போய் நின்று இவங்க வந்து நிற்பாங்க. எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தா தான் ஆச்சு. ஒரு வீடு குளநீருக்கு வந்து எடுத்தோம்னா அதுக்கு காசு கொடுக்கணும். அதுக்கடுத்து வீடு கட்டி மண்ணலாரி இறங்கணும்னா அதுக்கு காசு கட்டணும். மண்ணலாரி கொட்டினா காசு கட்டணும், சிமெண்ட் கொட்டினா காசு கட்டணும், குழி தோண்டினா காசு கட்டணும். அப்போ ஏற்பட்ட ஆட்சியாக எங்களுக்கு வேணாமையா? நான் தான் சொல்கிறேன், பிஜேபி திமுக வேணாம், அதிமுக வேணாங்க. இப்போ பிஜேபி சார்பாக வந்து ஆள் நிற்கிறாங்க. ஒரு இளையவர்,
ஒரு இளைய தலைமுறைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான தெரியும் அவர் என்ன பண்றாருன்னு வாய்ப்பு கொடுங்க பிஜேபி ஓட்டு போடுங்க அவரை தேர்ந்தெடுங்க அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க கொடுத்தானே தெரியும் ஆமாங்க கண்டிப்பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு கம்பல்சரி அது கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் வந்து ஒருத்தவங்க கிட்டே குட்டை ஏத்த மாதிரி இருக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் அதுக்கு யூத் வரணும் நல்லா வந்து எஜுகேட்டட் பர்சனா இருக்கணும் அவர் இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்து பிஜேபியில் வந்து வினோத் பி செல்வம் நிற்கிறாங்க ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸு நல்ல லிட்ரேட் பர்சனு நாலேஜபிள் பர்சனு டாப் டு பாட்டம் வந்து எல்லாரோட மைண்டை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய பர்சனு அதனால் யூத்தோட சப்போர்ட்டு ப்ளஸ் நல்ல ஓப்பு இருக்குது அவருக்கு இந்த ஏரியாவில் ஸ்லம்லேயும் சரி டாப் டு பாட்டம் பிஸ்னஸ் பர்சனு லேடிஸ் அவங்களோட மத்தியில் நல்ல சப்போர்ட் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு தான் இந்த மாதிரி ஓப்பு இருக்குது ஏரியாவில் சர்வே லெவல் எங்களோட யூத் லெவல்லையே வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்குது அதனால் கம்பல்சரி அவங்க தான் வரணும்னு நினைக்கிறோம் அண்ணே நான் ஒன்றே ஒன்று சொல்லணும் இந்தி ஒழிகை இந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுக்காக ஹிந்தியில் நோட்டீஸ் அடிக்கிறாங்க ஏதோ திமுக கட்சியில் சேர்ந்தவங்க அதே ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ மாத்திரம் அவங்க இந்தியக்காரங்க ஓட்டு தேவையா அவங்களுக்கு ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க இந்தி ஒழிகை இந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து யாரை ஏமாத்துகிற மாதிரி நிச்சயமாக நாங்கள் வந்து வினோத் பி செல்வம் அவரெல்லாம் எம்எல்ஏன்னு தான் நான் கூப்பிட்டுக்கிறோம் அவரை அவர் கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி கேண்டிடேட்டுங்க அவர் கொரோனாக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர் ரொம்ப அதாவது அந்த கேண்டிடேட்டும் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மால் பண்ணது நல்லா ரீச் ஆகிருக்கு எனக்கு வந்து மக்கள் நீதி மையம் தான் ஏன்னா அதில் ஆமாம் அதில் தான் படித்தவங்கலாம் சீட்டு கொடுத்துருக்காரு அவர் கமல்ஹாசன் அதனால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கு 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க ஒன்றுமே இல்லை அதெல்லாம் இதாக வினோத் பி செல்வம் வந்தால் நல்லாயிருக்கும் ஏடிஎம்கே கூட்டணி வந்தால் மறுபடியும் நல்லாயிருக்கும் பிஜேபியாக வரணும்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் சரியாக பண்ணலை நாங்கள் 54 டிவிஷனில் இருக்கோம் 54 டிவிஷனில் இருக்கோம் இன்னி வரைக்கும் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆச்சு வீடுங்களில் தண்ணி வர்றது கிடையாது வரி மட்டும் வாங்குறாங்க வருஷம் 6 மாதத்துக்கு வரி மட்டும் கரெக்டாக போட்டுறாங்க அதை நாங்கள் கண்டினியூ தான் இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் குடிநீர் எங்கள் வீடு கிடையாது அது குப்பை சரியாக வர்றது கிடையாது நாங்களாம் ஃபோன் பண்ணி வந்து வாருங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்சார்ஜ் சரியாக போட மாட்டேன்றாங்க குப்பை பிரச்சனை இருக்குது டிராஃபிக் ரோடு இதெல்லாம் பிரச்சனையும் இருக்குது தாமரை மலர்னு ஆசைப்பட்றோம் புதுசாக ஒருத்தர் வராங்க ஓரளவுக்கு நம்மளை ஜென்ரேஷன் ஓரளவு புரிஞ்சுப்பாங்கன்றது நாங்கள் அவங்களை எதிர்பார்க்குறோம் நல்லது செய்யணும் அதான் எங்களுக்கு தேவை பாரதிய ஜனதா வந்து மொத்தம் இந்தியா முழுக்கும் மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சி தான் மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சி தான் மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சி தான் மற்ற ஸ்டேட்டில் அவங்க ஆட்சி பண்ணுற ஸ்டேட்லாம் நல்லா இருக்குது இங்கேயும் அதுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் வரணும் அந்த 20 சீட்டு ஜெயிக்கிறான்ட்டு நாங்களும் விருப்பப்படுறோம் மோடி நல்லா செய்கிறாரு மக்களுக்கு நல்லா செய்கிறாரு மோடி வந்தால் நல்லாயிருக்கும் பிஜேபியில் வந்து சொல்கிறாங்க நல்லா பண்ணுவார் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் பார்த்தினா நம்மளுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் புதுசாக வந்த எண்டுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது அதனால் அவருக்கு எல்லாமே அவர் பிஜேபி கட்சியில் யாரோ நிற்கிறாங்களாம் அவங்களுக்கு வாய்ப்புலாம் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் எல்லோரும் வாய்ப்பும் அவருக்கு கொடுக்கலான்ற தோணுது துறைமுகத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து இப்போது கேண்டிடேட் ஒருத்தர் நிப்பாட்டியிருக்காங்க வினோத் பி செல்வன் சொல்லிட்டு அவர் வந்து இளைஞர் துடிப்பானவர் நல்லா படித்தவர் அப்படின்றாங்க நிறையா மக்கள் தான் சொல்கிறாங்க இப்போ ஒரு சிறுபான்மையிலேருந்து சரி மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் வரலாம் இப்போ வந்து இவருக்கு வாக்களித்தாக்கா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அவருக்குன்ட்டு தாமரை சின்னத்துக்கு இந்த வாட்டி வாக்களிக்கலான்னு இருக்குது வருஷந்தோறமாக வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தான் நாங்கள் வாக்களிச்சுட்டு இருந்தோம் இந்த வாட்டி புதுசாக வந்திருக்க வினோத் பி செல்வம் ஐயா அவர்களுக்கு வந்து நாங்கள் வாக்களிக்கலாம் பொதுமக்களும் வாக்களிக்கலான்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்கிறாங்க இந்த வாட்டி நாங்கள் வந்து வினோத் பி செல்வத்துக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் ஏன்னா இளைஞர் படித்தவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால் நாங்களும் அவங்களுக்கு இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு தரலான்ட்டு இருக்கிறோம் அண்ணா வணக்கம்ண்ணா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து திமுக அதிமுக இந்த மாதிரி தான் ஆண்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குடிசை வாழ் பகுதி மக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வீடு அத்தியாவசியம் எவ்வளோ இதுக்கு முன்னாடி வந்து திராவிட கட்சிகள் எதுவும் செய்யலை எனக்கு தெரிஞ்ச வரையும் ஏன்னா இப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா குடிசை வாழ் பகுதி மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்புறம் பார்த்தா நேற்றுக்கு இப்போ கானா சாங் இந்த ஒரு சில அந்த குடிசை வாழ் பகுதி மக்கள் நல்ல கானா பாட்டு பாடுறவங்க திறமையானவங்க இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் இது பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வினோத் பி செல்வம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல திட்டங்கள் அவர் எங்கே இருக்கிறதுனால யூத்தாக யோசிக்கிறாரு புதுசாக யோசிக்கிறாரு துறைமுகம் பகுதியாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹார்பர் பகுதிங்கிறப்போ நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு இருக்கிறாரு மல்டி லெவர் கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு இருக்கிறாரு ஒரு இதையெல்லாம் வந்து 1 வருஷத்தில் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால வினோத் பி செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் தான் சார் அதிமுக தான் வரணும் அவர் தான் வரணும்
ஏன்னா ஏற்கனவே செஞ்சுருக்காங்க, மேற்கொண்டு வந்தால் நல்லா செய்வான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் நம்மளுக்கு டிஎம்கேனா கொஞ்சம் எல்லாம் செய்வாங்க வைப்பாங்க. இது வந்து ஆட்சி எல்லாமே நினச்சவங்க தடியெடுக்கிறவன் தண்டக்காரனாயிடுறான். நம்ம சப்போர்ட்டு வந்து என்டிஏ குரூப்பு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வேட்பாளர் வினோத் பி சேலம் சப்போர்ட்டில் இருக்குது. இங்கே காரணம் ஒன்றும் இல்லையே, தேச பிரதான மந்திரி நல்லா பண்ணுறீங்க, இங்கே வந்து தனி ப்ரோக்ராம் இருக்க, ஸோ அம்மா கூட்டணியில் இருக்க, ஸோ இப்போது வரப்போகிற இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்த அம்மா கூட்டணிங்க மாதிரி வரத பிரைம் மினிஸ்டர் நல்லா அங்கே பண்ணுற சென்டரில். ஸோ இங்கே வினோத் பி சேலம் வந்து யங் மேன் இருக்க, ஸோ அவர் வந்தான்னா நம்ம யங் மேனுங்க அவர் இங்கே இருக்க சவுகார்பேட்டில் இங்கே ஆர்பாரில் வந்த பர்சன் நிறையா இருக்க, தண்ணி பர்சன் இருக்க, க்ளீனிங் இருக்க, டிராஃபிக் இருக்க, ஸ்கூலுக்கு வந்து குழந்தை போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்க. ஸோ பி வினோத் சேலம் வந்து நல்ல மனுஷால நல்லா வேட்பாள யங் மேனு, அவருக்கு தான் சப்போர்ட்டில் நம்ம இருக்குது. நாங்கள் சப்போர்ட் வந்து பிஜேபி தான், நாங்கள் வந்து பிஜேபி தான் ஓட்டர். யாரை சீட்டு கொடுத்த கூட நாங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக பிஜேபி தான். இங்கே வந்து அந்த முன்னாடி வந்து டிஎம்கே எம்எல்ஏ தான் இருந்தார், பட் இங்கே வந்து ரோடு நமக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டு அது எதுவுமே வந்து கவனிக்கல. எலெக்ஷன் வரும்போது அவர் வந்தார் ஃபுல்லாக வந்து பார்த்தாரு, பட் இப்போ கூட நிறையா இஷ்யூ இருக்குது, நிறையா ப்ராப்ளம், பார்க்கிங் ப்ராப்ளம் அந்த இஷ்யூ அதேமாரி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அந்த கோசரம் அந்த வாட்டி நாங்கள் எல்லாத்தையும் ஓடி பண்ணுங்க, பிஜேபி தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கே பிஜேபி அதான் சப்போர்ட் நமக்கு. நார்த் இந்தியன் வந்து நம்ம பிஜேபி கேண்டிடேட் யூத் விங் பிரசிடெண்ட்டு வினோத் செல்வம்க்கு தான் லைக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு பல வருஷத்துலேருந்து அவர் இந்த ஏரியா பார்க்குறாங்க. இப்போ மக்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அவர் நிற்பாங்க. ப்ளஸ் பப்ளிக் ஹெல்பிங் நேச்சர் கேண்டிடேட்டு, அதனால் நிறைய பேர் இவருக்கு தான் லைக் பண்ணுவோம், அவர் தான் வரணும்னு அப்படி திங்க் பண்ணுறாங்க. எல்லோரும் துறைமுகத்தில் வந்து யார் நல்ல இது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும். ஏன்னா நல்லது பண்ணுவார்னு நினச்சி நாங்கள் பண்ணுறோம். வயசு பசங்க எல்லாம் சீமான் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றவங்க வந்து என்ன பண்ணுறது இது பண்ணுறது இல்லை, அரசியல் டைம் வந்தால் மட்டும்தான் இப்போ ரோடு போடுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்றாங்க. தேவையில்லா தேவைலாம் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவள் தான் என்னுடைய ஆதரவு எப்பவுமே எப்போவுமே எம்ஜிஆருக்காக கண்ட ரெட்டலை தான். ஏன்னா வந்து அப்பத்துலேருந்து சின்ன 18 வயசுலேருந்து கலைஞர் எப்படி நடத்தின எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி அப்பத்துலேருந்து செய்தார், எவ்வளோ உதவிங்களை செய்தார் எங்களுக்கு. இன்றைக்கி நான் கேஸில் வேலை செய்கிறேன்னா அது கலைஞர் கொடுத்த கேஸ் தான். அதனால் என்னுடைய ஓட்டு எங்கள் ஃபேமிலி டோட்டல் பரம்பரை ஃபுல்லாக ஓட்டும் தளபதிக்கு தான். பிஜேபி ஏன்னா இங்கே வந்து பிஜேபி நிறையா நரேந்திர மோடி காலம்லேருந்து நிறையா வேலை பண்ணியிருக்கேன். அது முன்னாடி வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் இந்த அந்த டைம் கூட நிறையா வேலை ஆயிருக்கு. இப்போ பிஜேபியில் மோடி வந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை வந்திருக்கேன். மன்ஸு இந்த பப்ளிக்கில் வந்து பேர் நல்லா பேர் வந்திருக்கேன். பிஜேபினா விகாசு, விகாசுனா சின்ன சின்ன இப்போ என்ன சொல்கிறேன்னா கூலி வேலை செய்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, இல்லை கடலை போய் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி ஆளுக்கு வந்து நல்லா வேலை பண்ணியிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து நல்லா வேலை ஆயிருக்கு. பிஜேபி தான் வரும் ஜி, பிஜேபி தான் வரும் இந்த வாட்டி. நீங்கள் பாருங்கோ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களை வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா கூட்டாக சேர்ந்து இந்த சில திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும். தமிழகத்தை வந்து முதல் மாநிலமாக ஆக்கணும். அமெரிக்காவில் நம்ம நாட்டை வந்து அமெரிக்காவை நம்ம கையேந்தக்கூடாது, நம்மக்கிட்ட அமெரிக்கா கையேந்தணுன்ற மாரி ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க. அப்போ அந்த கொண்டு வரும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கனாக்கா சில சலுகைகளாக கேட்டு வாங்கலாம். அந்த சலுகை வந்து பொதுமக்களுக்கு எல்லாம் சேரும். விவசாயிகள்லேருந்து வியாபாரிகளுக்கு எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகணுன்றது. இதுக்கு மேலே வந்து ரெண்டு ஆட்சி திரும்பி மீண்டும் தமிழகத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வினோத் பி செல்லம் தான் பிஜேபி, பிஜேபியோட சப்போர்ட்